பூஜை செய்வதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லா உதவியும் கிடைக்கும் திருவள்ளு துணை இருந்தால், பூஜை செய்கிற முறையோடு செய்தால். புண்ணிய செய்திருக்கு அருள் செய்யணும் அல்லவா? இப்போ ஞானிகள் நாம் பற்றி சொன்னால் ஜெயமாது என்று சொன்னால் சின்ன விஷயமா, வெற்றி மேல் வெற்றியா? அது மட்டும் இல்லை, இந்த இந்த வாய்ப்பு பெற்றவனை யமனே கிட்ட நெருங்க முடியாது. அருணகிரிநாதர் வாராதே அந்த வந்தால் உயிரை வாங்குவேன். ஏ யமனே என்னடி நெருங்காதே, வந்தால் உயிரை வாங்குவேன். வாராதே அந்தகா, அந்தகனா அவன் யமன், வாராதே அந்தகா வந்தால் உயிரை வாங்குவேன். என்னடா அவன் நம்மளை பார்த்து இந்த அளவுக்கு மிரட்டானா? யார் துணை இருக்கு எனக்கு தெரியுமா? சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஆசா, ஞானபண்டிதன், ராசி பெற்ற மகனடா நான். நெருங்காதே நெருங்கினால் நிறுத்தி விடுவேன், நெருங்காதே கண்டந்தண்டமாக வெட்டி விடுவேன், நெருங்காதே நரகத்தை உன்னை தள்ளிவிடுவேன். அந்த வாராதே அந்தகா வந்தால் உயிரை வாங்குவேன். திருமந்திரம் சொல்வார், ஜெயமாதுபு நமன் வரி ஞான வாழ்ந்து கொண்டே எறிவன் யமன். வேற யமன் வந்தான்னாக்கா ஞான வாழ் கொண்டே அவனை விட்டு வீசி எறிவேன், எறிவேன் வீசுவேன். நமன் வரில் ஞான வாழ் கொண்டே எறிவன், சிவன் வரின் நானுடன் போவது தின்னம்னா. யமன் வந்தால் ஞான வாழ் கொண்டு அவனை தாக்கி விடுவேன். சிவன் வரில் ஞான உன்னை போ நானுடன் போவது தின்னம், சிவபெருமான வந்தால் அவனோடு போயிடுவேன். ஆக பெரியவர்கள் யமனை வெல்லுவார்கள், யவனையும் வெல்லுவார்கள். அதுக்காக வீர தீரத்தை காட்ட மாட்டான். இப்போ நீங்கள் பேசவில்ல வீர உணர்ச்சின்னு சொன்னால் உடனே இடையிட மாட்டான். நெஞ்சத்திலே நெஞ்சத்தில் அச்சம் இருக்காது, அச்சமில்லாத வாழ்க்கைக்கு தான் சொல்வார். இதுதான் இந்த பாடலுடைய சார். அடியார்களுக்கு, பக்திவான்களுக்கு, ஞானிகளுக்கு, பக்திவான்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பது முதல் பாடல். இது மூணாவது பாடல். முதவே ரெண்டு பாடலுக்கு விளக்கம் தந்து விட்டேன். முதல் வேயுறு தோழி பங்கன் என்று சொன்னோம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி, மாசறு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்தன் முளைமையை புகுந்ததனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகுனர் என்போடு கொம்போடாமி இவை மாறி விளங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனர்சூடி வந்தன் உளமையே புகுந்ததனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடாறும் உடனாகிய நாள்களவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகுன விளக்கம் தந்திருக்கிறேன். இப்போ இந்த பாடல் ஊர்வலர் பாவலை மேனி ஒளி நீர் அணிந்து உமையோடு வெள்ளை வடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உளமையே புகுந்ததனால் திருமகள் கலையதூதி சேயமாவது பூமி திசை தெய்வமான பலவும் அருணிரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக. மூன்றாவது பாடல். அடுத்து நான்காவது பாடல், மதிநுதல் மங்கையோடு. அதே பாசைதான். அப்போ மதிநுதல் நெற்றி வந்து மூன்றாவது பெரிய போன்று தலைவனே அப்படி சொல்றாரு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.